எனக்கு வாங்கி தாண்டா பழக்கா கொடுத்து பழக்கம் இல்ல போ அப்பா சன் டேய் அடிச்சு பல்லுக்கு எல்லாம் பேத்து போட நாய் எம்ப என்ன கூப்பிடுறா என்னடா வாங்க பொண்ணு பார்க்க போலாம் சும்மாட இந்த வயசுல பொண்ணு பார்த்துட்டு உங்களுக்கு இல்லப்பா எனக்கு நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் காதல் பண்ணியா கியூல நின்னு காதலிச்சப்பா கியூல நின்னு காதல் பண்றதா காதலுக்கு கியூவா நீ அவளுக்கு எத்தனை ஆதாலே இல்லப்பா பால் கியூல நின்னு காதலிச்சே ஏ காலங்க அதால பல்லு கூட வளக்காம ஊத்த பல்லோட ஒரு காதலா அவங்க அப்பா என்ன பண்ணிருக்கான் பக்கத்துல தான் இருக்காங்க பொண்ணு பேரு சீதா ரொம்ப அழகா இருப்பா ஐயா அவங்க அப்பா என்ன பண்றாடா கிளர்க்கா இருக்காரு கிளர்க்கா கிளர்க்கு நம்ம ஸ்டேட்டஸ் சரியா வருமாடா இதுக்கு பேரு ஸ்டேட்டஸா இந்த மாதிரி பிச்சைக்காரன் சிரிக்கிற அளவுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க மாட்டாரு சுத்தமா வேட்டி சட்டை போட்டிருப்பாரு அவன் கோமணம் வேணா கட்டும் என்ன வேணா கட்டும் வரச்சின எவ்வளவு தருவான் 7-8 லட்சம் தருவானா தருவார் 7-8 ரூபாய் தருவார் ஏய் என்ன கிண்டலா இதுக்கு அவன எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சா வேலைக்கு சேர்த்தனே இந்த படத்துல நான் திருப்பி எடுக்கணுமா வரச்சின கல்யாணம் கிடையாது அப்பா நான் காதலிச்சது கல்யாணத்துக்காக வரதட்சணைக்காக இல்ல அது எங்களுக்கு தெரியும் பின்ன காது குத்துக்கா வரச்சின கொடுப்பாங்க ஆனா உன் கல்யாணத்தை முடிவு பண்ண வேண்டியது நான் அதனாலதான் உங்களை கேட்டேன் நீங்க சம்மதம் சொல்லலன்னா வேற முடிவு எடுத்துக்கிறேன் என்னடா முடிவு எடுப்பேன் வீட்டை விட்டு வெளியே போவேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சந்தோஷமா இருப்பேன் என்னடா ஏத்து பேசுறியா கையெடுங்க மிஸ்டர் மணி பேசுனி கூப்பிடுற உங்க பேர் மணி தானே அதனாலதான் கூப்பிட்டேன் புறப்படுறேன் டேய் போறேன்டா உள்ள போற கேட்ட அங்க இருக்கு ஏன் சம்பாதியத்துல வாங்கின துணி எடுத்துட்டு போறேன் போ போ அப்படியே ஏன் சம்பாதியத்துல சாப்பிட்டு போல அதெல்லாம் கைவிட்டு வாந்தி எடுத்துட்டு போ என் பையன் வீட்டை விட்டு போறங்கிற அதுக்கு நீ எதுக்கு ஆளுகிற சேம் சிச்சுவேஷன் சேம் டயலாக் சிச்சுவேஷன் டயலாகா ஏயா பொங்கல் படம் வாங்கி போட்டு என்ன டிஸ்ட் பண்றானே ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் உன் பையன் மாதிரியே எனக்கு ஒரு பையன் இருந்தான் நல்ல இடத்துல வேலை பார்த்தான் அங்கேயே ஒரு பொண்ணை காதலிச்சான் என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டான் உன்ன மாதிரியே நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் வருமானம் போச்சு துட்டு அவுட் கையில பிளேட்டு அப்போ நானும் பிச்சியா ஐயா நியூ ஃபேஸ் பிச்சைக்கார ஐயா என்ன சொல்லி பிச்சை எடுக்கிறேனே தெரியல ஐயா ஐயா ஐயோ நினைச்சு பார்க்கவே ரொம்ப சீப்பா இருக்கே இப்ப பயந்து என்னயா பிரயோஜனம் டூ லேட் டூ லேட் அசப்ல பார்த்தா என்ன மாதிரியே இருக்க தட்டு ஒண்ணுதான் குறைச்சல் அப்படியா ஆமா சீக்கிரமா என் கூட கிளம்பு என் தெருவ பாதி பாதியா பிரிச்சு தரேன் வர்றதுல பிப்டி பிப்டி தடுக்காதீங்கம்மா ஏய் போயிருவேனே ஆமா நான் போறேன் அந்த சீதா உன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் போயிருவேனே நீ என்ன சொல்ல போற இப்ப சொன்னேன் இத வாருப்பா முதல்ல சொன்னதுல பொய் டிராமா உன்னை டெஸ்ட் பண்ணேன் சும்மா சொல்லக்கூடாதுப்பா அப்பா அம்மா வேண்டாம் சொல்லிட்டு போற அளவுக்கு டபுள் ஸ்டாக்கா இருக்க நீ
இன்னைக்கு அவங்க அப்பனை போய் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறப்பா. உள்ள போப்பா. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு சம்பந்தம் அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா எனக்கு வயித்தறிச்சலா இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுங்க? திருமணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது இல்ல, கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறதுன்னு சொன்னேன். சொர்க்கத்துல இருக்கிறவங்க கல்யாணம் போகிறா, அவனுக்கெல்லாம் வேற வேலை கிடையாதா? யாருங்க இது? என் மூத்த மருமகங்க. என்ன பண்ணிட்டு இருக்காரு? மைசூர் பாக் சாப்பிட்டு இருக்கேன். என்ன என்ன பேசி மறக்கிறே நீ? என்ன வீட்டோட மாப்பிளையா? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? பெரிய கம்ப சூத்திரமா செழிப்பா இருக்கியா? சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காபி டீ? என்னது காபி டீயா? ஸ்வீட் காரம்லாம் கிடையாதா? ஏங்க பஜ்ஜி எல்லாம் நான் என்ன பண்ண பாக்குறது? இந்தா கொண்டு வர சொல்றேன். லட்சுமி சம்பந்தி, எனக்கு இப்ப கொஞ்சம் வயிறு சரியில்லை. ஸ்வீட் காரத்தை பார்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டுல போய் சாப்பிட்டுவேன். இப்ப டீ மட்டும் போதும். குடுமா இது யாரு? என் மூணாவது. இது கையிலயே நல்லா பெரிய சொம்பா கொடுத்து பால் வாங்க அனுப்புங்க. என் மக மாதிரி ஒரு எழுச்சி வாங்கி கிடைப்பான். வரதட்சணை மிச்சம் ஆகும்ல. அப்பா அனாவசியமா எதுக்கு பேசிக்கிட்டு? பிடிக்கல என்ன போயிட சொல்லுங்க. எங்க போறது? அதே பையன் சொக்கு போட்டு போட்டு மயக்கிட்டிய. சரிங்க, வரதட்சணை எவ்வளவு தருவீங்க? வரதட்சணையா? ஏன் நீ வாங்கலையா? அப்படின்னா என்னன்னு அவருக்கு தெரியவே தெரியாது சார். ஆனா நல்ல சைஸ் வாரிய பெண் குழந்தைகளை பெத்துக்க மட்டும் தெரியும். இத பாருங்க, இன்றைய நிலவரப்படி என் பையனுக்கு மார்க்கெட் ரேட்டு 3 லட்சம் ரூபாய். அப்ப மார்க்கெட்டுக்கு அனுப்புங்க சார். அங்க அனுப்பித்தான் இந்த பொண்ணு என் பையனை மடக்கிட்டா. அவ்வளவு பணம் தர்ற அளவுக்கு என் வசதி இல்லங்க. ஏதோ என் பையன் லவ் பண்ணி தொலைச்சிட்டான், அதுக்காக கொஞ்சம் ரிடக்ஷன் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்க. நான் எவ்வளவு தரணும்? கொடுங்க, ஒரு 2,99,000 ரூபாய் கொடுங்க. 1,000 ரூபாய் தான் ரிடக்ஷன். ஆமா பேட்டா கம்பெனி ஸ்டைல கொடுத்துருக்கேன். யூ டோன்ட் லைக்? என்னங்க இது? அட என்னங்க எது சொன்னாலும் என்னங்க ரப்பர் மாதிரி எழுத்து தேக்குறீங்க? முடிவு என்ன தருவீங்க? ஒன்னதான். யோ சும்மாரியா டம்மி, எங்களால 25,000 ரூபாய் தாங்க கொடுக்க முடியும். எவ்வளவு? 25,000. அந்த 25,000 கொடுங்க. இது வரைக்கும் உங்க பொண்ணே பையனை லவ் பண்ணதுக்கு கணக்கு சரியா போச்சுன்னு சொல்லி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கோ சார். அந்த 25,000 வாங்கிக்கோங்க, எனக்கு கொடுத்ததை விட ரொம்ப ஜாஸ்தி. உனக்கு எதுக்கு கொடுக்கணும்? அதான் நீ வீட்டோட உட்காந்து தின்னே தீக்கிறிய. கணக்கு பார்த்தா 1 கோடி வரும். சம்பந்தி ஒண்ணு பண்ணுங்க, இந்த வீட்டை என் பேரு கரையம் பண்ணிருங்க, கல்யாணத்தை முடிச்சிருவோம். செருப்பால் அடிப்பான். யாரு? இந்த வீட்டுக்காரன் தான். வீடு உங்களுது இல்லையா? ஆனா போங்கயா, ரொம்ப ரிஸ்கான பார்ட்டி எல்லாம் இருப்பீங்க போட்டுருக்க. இது மாதிரி இப்ப நான் கோபத்துல போட நட்டுட்டு போயிருவேன். ஆனா அந்த ராப்பிச்சைக்கார என் மனசுல வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். பிச்சைக்காரனா? அவ யாருன்னு தெரிஞ்சு பண்ணி என்ன பண்ண போற வீட்டோட மாப்பிள்ள? சும்மாரியா? சரிங்க, 25,000 ரூபாய் கொடுத்துருங்க. ஆனா கல்யாண செலவு நீங்க தான் எடுத்துக்கணும். அதோட தாலிக்கு தனியா பணம் கொடுத்துருணா. அப்புறம் முகூர்த்த தனிக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல பட்டு புடவை எடுத்துருங்க. நம்மளுக்கு அப்படியே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துருங்க. 8ஆம் தேதி முகூர்த்தம் நல்லா இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கோ. அப்ப நான் ஏய், ஒரு ஆள் விடாம பார்த்து மொய்யெழுது. மொய்யெழுதாதவன டிஃபன் சாப்பிட விடாத. வாங்க, நான் ஃபேமிலியோட வண்டிக்கு போட்டுருக்கு. ஆமாங்க. டிஃபன் சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட போறோம். மொய்யோட வேலை போறீங்க? 10 ரூபாய் ஏதோ போறோம். ஓ, ஃபேமிலியோட வந்து கொட்டிட்டு 10 ரூபாய் எழுதுனே. போயா, 100 ரூபாய் எழுதியா? போயா, எழுதிட்டு வந்து சாப்பிட போயா. எங்க மாங்கல்யத்தை காணோம்? சம்பந்தி ஐயா தாலி கேக்குறாரு. யோ, கல்யாணம்னா தாலி கேட்காமலாம் இருப்பாங்க. கூட மாங்கல்யம் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தேன் சம்பந்தி. அதுக்காக கொடுத்தீங்க? எங்க விவரமா சொல்றது இல்லையா? நான் எதுக்கோ கொடுத்தீங்கனால செலவு பண்ணிட்டேன். முகூர்த்த நேரம் போயிட்டு போறது மாங்கல்யம் இங்க. ஏய், தாலியே இல்லையா மாடா? பொண்ணு வீட்டு யோகிதை என்னன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்படியே முடிச்சுட்டு காட்டுருக்க. மாலை கழட்டி போட்டு வாடா. அம்மா போமா போ. என்ன புருஷனை தனியா கூப்பிடுற? முதல்ல மத்தலாம் பழம் இந்தங்க. ஏன் லட்சுமி? ஏன் தாலி? ஏ லட்சுமி, நான் சுமங்கலியா இருக்கு, இது போதுங்க. லோ, நீங்க என்ன போலியா? சரி கேளுங்கயா, பொண்ணு காலத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக அம்மா காலத்துல தாலி இறங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்டிசென்ட் பிஹேவியர் ஏதாவது கல்யாணத்துல கேள்விப்பட்டீங்களா? என்ன உட்காந்துருக்க? கழட்டின தாலிய வாங்கி கட்டுறதுக்கு நான் ஒண்ணும் மடையன்லப்பா. இப்பதானா நீ என் பையன்? நீ இந்த மாதிரி ஏதாவது செய்வேன் தெரிஞ்சுதா நானே ஒரு தாலிய வாங்கிட்டு வந்துட்டேன். வந்துட சொல்லுங்க.
அந்த ஐயர்களும் சேர்ந்து ஸ்டீரியோ போனிக்கல வந்துருன்னு சொல்றாங்க. புத்த டால்பில சொல்லுவாங்க பாருங்க. போ போதும் எடுத்துக்க.